Mamãe. வணக்கம் நான் தான் சௌமியா ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான டவுன் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் சீக்கிரமாக எழுந்தாச்சு நாலு மணிக்கெலாம் எழுந்துறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு பத்து பத்து நிமிஷமாக சீக்கிரமாக எழுந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அசால்ட்டாக நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியும் அலாரம் வைக்கிற ஃபோனை உங்களை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு வச்சுக்கோங்க அப்போ அதை எழுந்து வந்து ஆஃப் பண்ணுவீங்க பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவோம் அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் கொஞ்சமாக வார்மாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டிதான் ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நல்லா சூடாகவும் தாங்கும் நானும் ரொம்ப ஊற்ற மாட்டேன் ஸோ வெது வெதுப்பாக நம்ம டீ காஃபிலாம் குடிப்போம்ல அந்த சூட்டுக்கு தான் ஊற்றுவேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்காக சொல்கிறேன் அண்ட் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ கொஞ்சமாக ஸ்நாக்ஸுக்கு அதுக்கப்புறம் பாப்பாக்கு இன்னிக்கு ஸ்கூல்லாம் இருக்குது அதனால காலைல அவங்க தூங்குகிற நேரத்தில் ஸோ மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிருவேன் அண்ட் இப்போ தான் வா கொஞ்சம் கொஞ்சமாக வெடிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ மற்ற வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே இந்த வேலையும் பார்த்துட்டே இருப்பேன் அண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் லஞ்ச் வந்து ஸ்கூல்லே தான் சாப்பிட்ருவாங்க அதனால எனக்கு குக்கிங் வேலைன்னு பெருசாக எதுவுமே இருக்காது ஸோ காலையில் சாப்பிட்றது மட்டும்தான் ஸோ அதில் சின்ன சின்னதாக ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் எக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுவேன் அண்ட் அப்படியே கொஞ்சமாக முருங்கைக்கீரை டீ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அண்ட் கீரை வந்து நல்லா கொழுந்தாக இருந்தது அப்படின்னா டீ வந்து நல்லாவே இருக்கும் அண்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஆச்சு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா முருங்கைக்கீரை நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் ஆனால் அதுவே இப்போ நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ இருந்தாலும் சப்போஸ் கிடச்சது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பிச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க ஸோ சிம்ளாக வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அது நல்லா கலர் மாறிடும் ஸோ இதில் நான் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ளைனாக குடிக்கிறத விட சீரகம் போட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் ஸோ இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி எட்டு இதுக்கப்புறம் தான் தண்ணிய ஸ்டீயை எனக்கு ஒரு ஒன் ஹவராச்சும் ஆகும் அவளை குளிப்பாட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன் ஸோ நான் இப்போ இந்த இந்த டீ போடுறேன்ல ஸோ அதில் அவளுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் இப்போ நான் வந்து நிறையாவும் அவளுக்கு கொஞ்சம் பாதியும் கொடுப்பேன் அண்ட் குழந்தைங்களுக்கு சளிலாம் பிடிக்காமல் இருக்கிறது சளி இருந்துச்சுன்னா வெளியே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த முருங்கை டீ யூஸ் ஆகும் அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் அண்ட் ஒரு ஒரு பெரிய இது வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் அதில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அவங்க மதியம் சாப்பிட்றதுக்கு தட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் பால் கொடுப்பாங்க அதுக்கு அண்ட் ஸ்நாக்ஸுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஒன் ஹவர் வந்து நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தலை வருது ஐன் பண்ணுறது ஸோ குளிப்பாட்டி அழகாக கிளப்பி விட்டுருவேன் ஸோ அப்போ வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தா என்கிட்ட அண்ட் பாப்பா எந்த ஸ்கூல் படிக்கிறா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ பாப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாள் இங்கேருந்து தான் ஸோ இங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிபிஎஸ்சி இப்போ இங்கே கவர்மெண்ட்டில் ஃபிஃப்த்து வரைக்கும் சிபிஎஸ்சி ஆக்கிட்டாங்க அதனால் நான் இங்கேயே சேர்த்துட்டேன் ஸோ அஞ்சாவது வரைக்கும் இங்கேயே படிக்கட்டும் அதுக்கப்புறமா வெளியே கொஞ்சம் அனுப்பலாம் அப்படின்ட்டு ஸோ சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் பயம் இருக்கிறதுனால ஸோ கிட்டேயே நான் வந்து சேர்த்து வ சேர்த்துருக்கேன் நானே கூட்டிகிட்டு போயிட்டு நானே கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஸோ அந்த அந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான் அண்ட் அவங்கள விட்டுட்டு வந்துட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கினேன் ஸ்ப்ரவுட்ஸ் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் அந்த முருங்கை டீ இருந்ததில் அதே சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு மதியம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் ஃப்ரை அவரக்காய் ஃப்ரை அண்ட் எக் ஆம்லேட் வந்து ரெடி பண்ண போகிறேன் இதுதான் மதியம் லன்ச் நான் வந்து காப்ஜா எதுவும் எடுத்துக்கல ரைஸோ இல்லை சப்பாத்தியோ அந்த மாதிரி எடு எதுவும் எடுக்காமல் அண்ட் எக்கோடு மஷ்ரூமை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அண்ட் அவரைக்கா பொரியல் பண்ணிக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கான மெனு அதே போல் எந்த பாத்திரத்தெல்லாம் குக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எல்லா பாத்திரமும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக கிடச்சிது அப்படின்னா அயனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக குக் பண்ணலாம் ஸோ அயனில் இப்போ நிறையா இருக்குது பட் அதில் எது நல்லதுன்னு பார்த்து வாங்கி நம்ம குக் பண்ணணும் ஸோ எல்லா பொருளுமே அவைலபிள் தான் பட் ஆனால் அது நல்லதான்னு பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி ஸ்டீலில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டான கடாயை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அடி பிடிக்காது உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வெயிட்டாக ரெண்டு வச்சுருக்கேன் ஒரு தவாவும் ஒரு இந்த மாதிரி ஒரு பேனும் வச்சுருக்கேன் ரெண்டு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மண்ணில் செஞ்ச பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவேன் அண்ட் மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்குலாம் சட்டியில் யூஸ் பண்ணுவேன் வானல்லாம் வச்சுருந்தேன் அதில் தான் முன்னாடி காய்கறிலாம் பொறிச்சிட்டு இருந்தேன் பட் அதெல்லாம் பத்திரமா நம்ம யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அண்ட் ஃபஸ்ட்டு அவரக்காய் பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரக்காவையும் ஆட் பண்ணிட்டேன் அவரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எந்த தூளும் ஆட் பண்ண போகிறதில்ல பிகாஸ் நம்ம ரைஸோடு சேர்த்து வெஜிடபிள் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் ஸ்பைஸியாக எடுத்துக்கலாம் வெறும் வெஜிடபிள் சாப்பிட போகிறீங்கன்னா ஸ்பைஸை கம்மியாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் உங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய டைம் வந்து நம்ம கம்மியாக தான் சாப்பிட்றோம் ஏன் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கிற பொரியல் தொட்டுக்க அதுக்கப்புறம் சிக்கன்லாம் தனியாக எடுத்து வச்சு சாப்பிடும்போது லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது தெரியாது ஸோ ப்ளைனாக சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரெடி ஆகிடும் ஸோ இதில் நீங்கள் எக் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை கோகனட் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நான் மஷ்ரூம் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இந்த மசாலா இல்லாமல் நேச்சரான ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக கார்லிக் ஜிஞ்சர் அண்டு சில்லி ஸோ எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணாலும் அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுவே சைனீஸ் மாடலில் நம்ம வந்து கொஞ்சம் சோயா சோயா சாஸ் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இது எந்த வருஷனும் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அந்த டைமில் தோணுச்சு இந்த ஃப்ளேவரோடு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் சூப்பராக இருந்தது ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இதுதான் ஸோ வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த இது அதுக்கப்புறம் மஷ்ரூமை நல்லா தின் ஸ்லைஸாக நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஸோ அந்த மஷ்ரூம் ஷேப் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான் அண்ட் இந்த இதே கேப்பில் நான் வீட்டில் இருக்கவங்களுக்கும் குக் பண்ணிப்பேன் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் எப்படி அப்படின்ட்டு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம நமக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல தப்பு கிடையவே கிடையாது ஸோ இதெல்லாம் தனியாக பண்ணணுமான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா எல்லாருக்கும் ச எல்லாருக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்காக தனியாக ஒரு விஷயம் பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதில் தப்பு கிடையாது அது செல்ஃபிஷும் கிடையவே கிடையாது நான் இப்பயும் சொல்கிறேன் எல்லாரையும் நீங்கள் பார்த்துப்பீங்க உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நீ நல்லா சாப்பிடு உனக்கு இது நான் குக் பண்ணி கொடுக்குறேன் நீ ரெஸ்ட் எடுத்து அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நமக்கான டைமை நம்மளே எடுத்துக்க வேண்டியதான் ஸோ ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க கொஞ்சம் நமக்கு எதாவது உடம்பு முடியலன்னா அந்த ஹெல்ப் இருக்கும் மற்றபடி மற்ற டைமில் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த இஷ்யூஸ் எதுவும் வராமல் உங்களால் பார்த்துக்க முடியும் அண்ட் தேர்ட்டி ப்ளஸ்லாம் ஆகுது அப்படின்னா செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுக்கப்புறம் இவ்வள்தான் அப்படின்னு ஒரு தாட் வந்துடும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் சும்மா உட்காந்து ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா கூட அமைதியாக ஃபோன்லாம் பார்க்காம கொஞ்சம் அமைதியாக உட்காந்து குடிக்க பழகி பாருங்கள் அந்த டைமில் இன்னும் வேல்யூவாக இருக்கும் அண்ட் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் அதுக்கப்புறம் சில்லி போட்டு நல்லா வதக்கிடுறேன் அண்ட் வதக்கிட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு வதக்க வேண்டியதான் அண்ட் இது கூடவே மஷ்ரூமையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த மஷ்ரூமெல்லாம் நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும் அதனால் நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல சும்மா ப்ளைனாக நீங்கள் மஷ்ரூமை வதக்கிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ஸோ அதுக்கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லாவே வதங்கிடும் ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டியதான் ஸோ தண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி அது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா மஷ்ரூம் சூப்பராக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குக் ஆகிடும் அண்ட் நான் வந்து சில்லி போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்பைசஸே வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால நான் எக்ஸ்ட்ரா பெப்பர் எதுவுமே ஆட் பண்ணல சப்போஸ் உங்களுக்கு பெப்பர் வேணும்னா நீங்கள் லைட்டாக பெப்பர் மட்டும் கடைசி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் இதை வந்து ப்ளைனாக ஒரு சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பராக இருந்திருக்கும் நான் வந்து சப்பாத்தி எதுவும் பண்ணலை எக்கு தான் வந்து செய்ய போகிறேன் ஸோ அதனால் எக் தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அது ஒரு பக்கம் வச்சிடலாம் அண்ட் ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணுறோன்னு தெரியுது அவங்களுக்கு நான் வந்து ஒரு முட்டை எக்கு யோக்கோடையும் ஒரு எக் வந்து ஒயிட் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ அதை எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டுக்க போகிறேன் அண்ட் நார்மலாக ஆம்லேட் போடும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக வரும் நம்ம வீடியோ எடுக்கும்போது மட்டும் அது வரவே வராது எப்படி இந்த தோசைலாம் யாருக்காச்சும் சுடும் போது பிச்சுட்டு வருமோ அந்த கதை தான் அண்ட் இதை அப்படியே நம்ம அதுக்குள்ளே மஷ்ரூமை வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே இதோடு சேர்த்து வச்சு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கான மெனூஸ் இது தான் ஸோ சின்ன சின்ன விஷயந்தான் அதை நீங்கள் பொறுமையாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அண்ட் இதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அவ்வளோதான் ஸோ இதை இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே பொறுமையாக உக்காந்து சாப்பிட வேண்டியதான் மோஸ்ட் ஆஃப் ஏதாவது ஒரு டிவி தான் சாப்பிடுவேன் அப்படி இல்லைனா வெளியே கொஞ்ச நேரம் காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிடுவேன் ஸோ அவ்வளோதான் ஆஃப்டர்நூன் யாருமே இருக்க மாட்டாங்க அது இப்போ ஸ்கூல்லாம் தொடங்கினாலும் இப்போ பாப்பாவும் ஸ்கூல் போயிடுவா அந்த அண்ணி அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க ஸோ அதனால நமக்கு வந்து பெருசாக எந்த வேலையும் கிடையாது அண்ட் அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புனதுக்கப்புறமா அப்புறமா ஸோ நான் வந்து எனக்காக ப்ரிப்பர் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன் அண்ட் ஏன்னா அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்ணும் போல் தோணிகிட்டே இருக்குமே அப்படின்றதுனால ஸோ அந்த டைம் மட்டும் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக போகிறேன் அப்படின்றப்ப முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிப்பேன் அப்படி இல்லைனா ஸோ ஓரளவுக்கு என்னை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன் ஸோ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கண்ட்ரோலில் வர்றதுக்கு ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகிடும் ஸோ இதுதான் இன்றைக்கான எனக்கான லன்ச் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் பாப்பாவை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்காக நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பொட்டேட்டோ நல்லா பீல் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த நல்லா ஸ்டிக் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் இன்னும் நீங்கள் அதை ஐஸ் ஐஸில் வச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் எனக்கான ஸ்நாக்ஸுக்கு அண்ட் பிளாக் காஃபி ரெடி பண்ணியிருக்கேன் காஃபி பவுடர் அண்டு நல்லா பாயில் வாட்டர் ஹாட் வாட்டர் இல்லை நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சமாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்டாக சாப்பிடணும்ல ஸோ அதுக்காக நான் மாம்பழம் எடுத்திருக்கேன் எனக்கு பாதி தனியா ஸ்டிக்கு பாதி அண்ட் இதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நைட்டு டின்னர் வேலையை அப்படியே வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கேரட் பீட்ரூட் ஆனியன் அதுக்கப்புறம் கொரியாண்ட லீவ்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள் தோசை தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரைலாம் இதுவும் ஒன்று ஸோ தோசை மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அதான் நான் கேரட்டும் பீட்ரூட்டும் துருவி வச்சுருக்கேன் ஆனியனை மட்டும் நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் லீவ்ஸும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த கலரே செம்ம டெம்ட்டிங்காக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலான இட்லி தோசை மாவு தான் ஸோ இதை நீங்கள் இட்லியும் ஊற்றலாம் தோசையும் ஊற்றலாம் ஸோ குழந்தைங்களாம் வந்து தோசையோடு சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பெருசாக அந்த வெஜிடபிள் போகிறதும் தெரியாது அதே மாதிரி கலரும் நல்லா பிங்கிஷாக ஒரு மாதிரி நல்லா பிங்கிஷாக இருக்கும் அதனால் அவங்களுக்கும் அது அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா குட்டி குட்டியாக காயின் தோசை மாதிரி ஊற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் நான் பிளாக் காஃபியும் அண்டு அந்த டீயோடே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்ல ஸோ நைட்டு போல் தன்னியஸ்ரீ அப்பாக்காக தான் இந்த டின்னர் ரெடி இருந்தேன் ஸோ இதில் மீந்துருச்சுன்னா மறுநாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் காலையில் தோசை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அது அதுக்காக வெயிட் இருந்தேன் ஸோ அப்போ தான் வானம் லைட்டாக மின்ன ஆரம்பிச்சுது இன்னுமே இங்கே கிளைமேட் வந்து அப்படி இப்படி இருந்துகிட்டே இருந்தது ஆனால் இன்றைக்கி செம்ம வெயில் தாங்கவே முடியலை ஸோ எந்த அளவுக்கு நைட்டில் மழை பெய்துதோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாகவே பகலில் செம்ம வெயில் காயுது அண்ட் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்து மணிக்கு மேலே போகாமல் இருக்கிறது பெட்டர் அண்ட் நைட் அவங்க ஒரு நைன் ஓ கிளாக் போல தான் வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் நான் தோசை ஊற்றி கொடுத்தேன் நார்மல் தோசை அப்படின்னா அவங்களே ஊற்ற சொல்லியிருப்பேன் ஸோ இந்த தோசை வந்து கொஞ்சம் நம்ம எப்படி செட் தோசைலாம் ஊற்றுவோம்ல ஸோ கொஞ்சம் திக்காக ஸோ அந்த மாதிரி ஊற்றுனா தான் திருப்பி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது மெல்லிஸாக வராது அதனால தான் ஒரு நல்ல ஒரு திக்கான செட் தோசை மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு க்ரீன் சட்னி வைப்பேன் எப்பயுமே இன்றைக்கி வந்து நான் அதெல்லாம் வைக்கல அம்மா வந்து மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க சரி ஓகே அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதையே தான் வச்சுட்டேன் இது கூட பொடி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஸோ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தோசை ரெடி ஆகிடும் அண்ட் ஒரு தடவையாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன்ல ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை மார்னிங் எடுத்துக்கிட்டோன்னா இன்னுமே நல்லது நைன் ஓ கிளாக் வந்து லேட்டு தான் ஸோ சீரியஸாகவே லேட்டு தான் ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உடனே படுக்கக்கூடாது அதனால் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் படுத்தாங்க நான் வந்து ஈவினிங் அந்த மாம்பழோ அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸோடய என்னோடய இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அண்ட் இது மாதிரி நைட்டு லேட் நைட் குக் பண்ணும்போது நமக்கு டெம்ட் ஆகும் தான் பசு எடுக்கும் சாப்பிட்ணும் போல் இருக்கும் தான் ஸோ நான் சும்மா ஒரே ஒரு ரெண்டு வா மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அமைதியாக படுத்துட்டேன் ஸோ இன்றைக்கான வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து ஆல்மண்ட் பத்து அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையுமே ஊற வைக்கிறேன் அண்ட் முன்னாடி நாளே நாளைக்கு என்னன்றதை ப்ரீ ப்ளான் பண்ணி வச்சுக்கணும் நாளைக்கு எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு அண்ட் தவா வந்து வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணி வச்சாச்சு பால் காய்ச்சி வச்சுட்டேன் அண்ட் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அண்டு அண்ட் தென் ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு குழம்பு கொஞ்சம் இருந்தது அதை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவும் கொஞ்சம் மீந்திருச்சு இதை நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு அண்ட் பாலும் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்மோஸ்ட் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் தென் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்